தமிழக மக்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள். நம்ம வந்து சில விஷயத்தை பார்த்து ரொம்பவுமே பயப்பட மாட்டோம், அதை பயப்பட மாட்டோம் இல்லை, அதை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குட்டி எறும்பு, டொமஸ்டிக் ஆண்ட், அதாவது டொமஸ்டிக் ஆண்ட்னா வீட்டில் இருக்கக்கூடிய எறும்பு, வீட்டில் இருந்த குட்டியாக சிவப்பு கலரில் இல்லை கருப்பு கலரில் சுற்றிக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் ஒன்றும் பொருட்டாக மதிக்க மாட்டோம். வந்துச்சுன்னா பிடிச்சி அமுக்கி விட்டு போயிடுவோம், ஒன்றா வந்துச்சுன்னா, பத்தா வந்துச்சுன்னா மருந்து வைப்போம். அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா புல். ஸோ அதை பற்றி தான் இந்த படம் வந்து, அதை பற்றி தான். புல்லை வந்து நம்ம பெருசாக மதிக்க மாட்டோம், புல் இவ்வளோ தானே தான் வரும், அதை அப்படியே போட்டு காலில் மிதித்து தேய்ச்சி அதை காலி பண்ணி மனிதன் நடக்கும் பாதையில் புல்லே வளராது, அந்த மாதிரியான ஒரு தடத்தை உருவாக்கி விட்டு போயிடுவோம். இந்த மாதிரி கட்டத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மனிதனின் தடம் தெரியாத அளவுக்கு வளர்ந்திருக்கக்கூடிய புல்வெளியை பற்றி தான் இந்த படம் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய பெயர் இன்டு த டால் கிராஸ். புல்வெளியாக இருக்குது, உள்ளே இருந்து யாரோ காப்பாற்றுங்கன்னு கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி காப்பாற்ற உள்ளே போய் ஒரு லூப் ஹோலுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து தப்பிச்சு வராங்களா இல்லை அங்கேயே கடந்து சாகிறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை அமைப்பாக இருக்குது. இவ்வளோ சிம்பிளாக அதை சொல்லிடலாம். ஆனால் இதுடைய மேக்கிங் அம்மாடி, புல்வெளியாக அந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓகே, புல்வெளி இருக்குது, புல் வந்து நம்ம 6 அடி 7 அடி வரைக்கும் நான் பார்த்துருக்கேன், வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து வெஸ்ட் பெங்கால் சைடெலாம் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய நிறையவே வாய்ப்பு இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் முக்கியமாக மேலே கஞ்சன்ஜங்கா அந்த சைடு போக, அந்த அவ்வளோ தூரம் போனால் அதுக்கு முன்னாடியே வந்து சில சாங்சுரிஸ் இருக்குது, அனிமல் சாங்சுரிஸ் இருக்குது, அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புல் வந்து ரொம்ப உயரமாக வளரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலப்பரப்புக்கு பேர் வந்து வெட் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளாட்டான ஒரு தரையாக இருக்கும், அதே நேரத்தில் அங்கே தண்ணியும் நின்றுருக்கும், ஆறோ இல்லை நீரோட்டமோ அங்கே பெருசாக இருக்காது, ஆனால் தண்ணி தேங்கி நிற்கும், அதில் வந்து புல் வளரும். ஸோ அது வளர்ந்துச்சு அப்படின்னா நல்லா ஹைட்டாக வளரும். ஸோ அந்த மாதிரியான உயரமான ஒரு புல்வெளிக்குள்ளே மாட்டிக்கக்கூடிய மூணு குடும்பம், சாரி ரெண்டு குடும்பம், ஏன்னா மூணாவதாக ஒருத்தராக தான் வருவார், அவர் ஆக்சுவலாக ஒரு குடும்பத்தோட ரிலேட்டாக இருந்திருப்பார். ஸோ மூணு குடும்பம், அவங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு சுற்றி வளைச்சி நிறையா விஷயங்கள் நடக்கும். ஆரம்பம் ரொம்ப மெதுவாக, ரொம்ப டீசெண்டாக, ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்காத அளவுக்கு அப்படியே மெதுவாக போகும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த புல் வெளிக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம், கேரக்டர்ஸ்லாம் உள்ளே போனதுக்கப்புறம், ஆஹா அட்டகாசம் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து அடுத்து ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒரு தடவை ஒரு மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி விட்டு உங்களை அப்படியே பதபதைக்க வச்சுருவாங்க, அந்த மாதிரி இருக்குது இந்த படம். மற்றபடி ரத்தம் அந்த மாதிரிலாம் இருக்கா, அடிதடி சண்டை, பேய் பிசாசு, பேய் கொலை இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப வயலண்ட்டாக இல்லை. ஓகே, போகிற போக்கில் அதை பார்த்துட்டு போயிடலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. கொலைகளும் இருக்குது, சின்ன பசங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப ரொம்ப சின்ன பசங்க பார்க்க வேணாம், ஒரு 10 வயசுக்கு மேலே நான் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. த்ரில்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துலேருந்து நம்ம பெருசாக கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த டால் கிராஸ் அப்படிங்கிற இந்த படத்துக்கு பிஜிரிவ்யூஸ்லேருந்து தரப்போகிற ரேட்டிங் 10/6 அப்படின்னு சொல்லி தரலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றிகள் பற்பட வணக்கம்.